எனது அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். 9ஆம் வகுப்பு இயல் 5 கல்வியில் சிறந்த பெண்கள் உரைநடை பற்றி பார்க்கப் போகிறோம். சங்க காலத்தில் பெண்பார் புலவர்கள் ஔவையார், ஓக்கூர் மாசாத்தியார், ஆதிமந்தையார், அல்லூர் நன் முல்லையார், வெண்ணி குயத்தியார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், காவற் பெண்டு, நப்ப சலையார். மேற்கண்ட பெண்பார் புலவர்கள் பெண்ணுணர் உணர்வை பாடலில் புகுத்தினர். அரசவை கவிஞராக, தூதாக, துயரை போக்குபவராக இருந்தனர். தமிழில் பாடல்கள் எழுதி பாடி பரிசும் பெற்றனர். அடுத்ததாக, சமண புத்த மதம் வளர்ந்த காலத்தில் மாதவி மகள் மணிமேகலை கல்வி கற்ற பெண்ணாக இருந்தார். பக்தி வளர்ந்த காலத்தில் காரைக்கல் அம்மையார், ஆண்டாள் முதலிய பெண்கள் இறைவனுக்கு பாமாலை சூட்டி புகழ்பெற்றனர். இது சாதனை பெண்கள் முத்துலட்சுமி, மூவலூர் ராமமிர்தம், பண்டித ரமாபாய், ஐடா சோஃபியா ஸ்கட்டர், சாவித்திரிபாய் பூலே, நீலாம்பிகை அம்மையார், ராஜேஸ்வரி அம்மையார், மலலா இவர்கள் பற்றியுடைய வரலாற்றை நாம் பார்க்கலாம். அதாவது பெண்மை புரட்சி, பெண்மை துணிவு, பெண்மை உயர்வு, பெண்மை சிறப்பு, பெண்மை அறிவு. முதல்ல முத்துலட்சுமி பெண்மை புரட்சி 1886 1868 தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், சட்ட மேலவை சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண். அடையாற்றில் ஒளவை இல்லம் தொடங்கியவர் 1930 புற்றுநோய் மருத்துவமனை நிறுவியவர் 1952 இவர் கொண்டு வந்த சட்டங்கள் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் போன்ற சட்டங்களை இவர் கொண்டு வந்தார். அடுத்ததாக பெண்மை துணிவு, மூவலூர் ராமமிர்தம் 1883 1862 தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க செயல்பாட்டாளர், தேவதாசி ஒழிப்பு சட்டத்திற்கு துணை நின்றவர். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம்பெண்களுக்கு தமிழக அரசு திருமண உதவித்தொகை வழங்கி வருகிறது. அடுத்து பெண்மை உயர்வு, பண்டித ரமாபாய் 1858 1922 வரை சமூக தன்னார்வலர், தடைகளை கடந்து கல்வி கற்ற பண்டிதரனார் ஆவார். பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர். அடுத்து பெண்மையினுடைய சிறப்பு, ஐடாஸ் சோஃபியா ஸ்கட்டர் 1870 1960 மருத்துவ உலகம் பெண்களை எதிர்த்த காலத்தில் மருத்துவரானார். தமிழகத்தில் வேலூர் இலவச மருத்துவம் அளித்தவர். பெண்மை அறிவு, சாவித்ரி பாய் பூலே 1831 1897 நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் 1848 பெண்கல்விக்கு பரிந்துரை செய்த ஆண்டு 1882 அண்டர்குழு. மராட்டிய மாநிலத்தில் உள்ள ஜோதிராவ் புலேவும் சாவித்ரி பாய் புலேவும் இணைந்து முதன் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கியவர் என்ற பெருமைக்கு உரியவர். அடுத்து நீலாம்பிகை அம்மையார் 1903 1943 வரை மறைமலை அடிகளினுடைய மகள், தனித்தமிழில் சிறந்தவர், தமிழ் பற்றுடையவர். இவர் எழுதிய நூல்கள் தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு. அடுத்து ராஜேஸ்வரி அம்மையார் தமிழ் இலக்கியம் அறிவியல் துறைகளில் சிறந்து விளங்கியவர். அறிவியல் உண்மைகள் குறித்த சொற்பொழிவுகள் ஆற்றியுள்ளார். அவர் ஆற்றிய நூல்கள் திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம், இவரின் அறிவியல் நூல்கள் சூரியன், மரமானு புராணம். ராணிமேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றியவர். மலலா, நாடு பாகிஸ்தான், போராட்டம் பெண் கல்விக்கானது, 12 பெற்ற விருது நோபல் பரிசு. இளம் வயதில் நோபல் பரிசு பெறும் சிறப்பையும் அமைதிக்கான நோபல் பரிசை பெறும் முதல் பாகிஸ்தானியர் என்ற பெருமையை மலலாவே சேரும். நன்றி மாணவர்களே. சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.